ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன் ப்ளாசம்ஸ் நாங்கள் நார்மதா நம்ம சேனலில் எது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்கம் சஸ்கிரை பண்ணி பில் டெட்டன் க்ளிக் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா மேகி சீஸ் பால்ஸ் மேகி சீஸ் பால் செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க மேகி சீஸ் பால்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரெண்டு சின்ன பேக்கெட் மேகி எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு பேக்கெட் மேகி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்தரைச்சீரகத்தூள் ஒரு பச்சை மிளகாய் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மொசுரல்லா சீஸ் க்யூப்ஸ் நான் சின்ன சின்னதாக மொசுரலா சீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வேக வச்ச மேகி கூட வேக வச்சு மஸ்டா உருளைக்கிழங்கால சேர்த்துக்கலாம் அது கூட கார்ன்ஃப்ளார் மேகி மசாலா வரமெளகா தூள் வறு தரைச்சு ஜீரகத்தூள் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு நம்ம மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து கலந்து வச்சிடலாம் கலந்தாச்சு இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும் கையில் ஒட்டுங்கிறதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்க போகிறேன் உருண்டை பிடிச்ச லைட்டாக தட்டி உள்ள ஒரு ஒரு சீஸ் கியூப்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் சீஸ் வச்சு மறுபடியும் உருண்டையா பிடிச்சிக்கலாம் சீஸ் ஸ்டஃப் பண்ணி பவுலெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த பவுல்கெல்லாம் ரெண்டு கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோட்டிங் கொடுக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா உப்பு தேவையான அளவு வாசனைக்காக ஒரு இது ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரையாக கலந்து விட்டுடலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சிடலாம் இது கூட ட்ரை மேகி பேக்கேஜ் ரெண்டு எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சிடலாம் நம்ம மேகி பால்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஒரு கோட்டிங் மைதா வாட்டர் கூட கோட் பண்ணி எடுத்துக்கலாம் செகண்ட் கோட்டிங் மேகி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறது கூட கோட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மேகி பால்ஸ் எல்லாம் கோட் பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மேகி சீஸ் பஸ்ஸெல்லாம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்த்தலாம் நம்ம மேகியெல்லாம் எல்லாம் எப்படி வெந்து நம்ம சீஸ் எல்லாம் எவ்வளோ மெல்ட் ஆகியும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்ம மேகி சீஸ் பாஸ் சர்வ் பண்ணுறக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்